வணக்கம். எல்லாருமே வந்து அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், அசால்ட்டி, தூய்மை பணியாளர், ரீடர், எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணி தயாராகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த காணொலியில் என்ன தெரிஞ்சு எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே போடுவாங்க, எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து எக்ஸாம் வைப்பாங்களா, இல்லை ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு சேர்ந்து தனியாக எக்ஸாம் சென்டர் போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் மனசுலையிலும். ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது 2022-2021 எப்படி எக்ஸாம் சென்டர் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையே பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஸோ நமக்கு வந்து இங்கே தான் எக்ஸாம் சென்டர் போட போகிறோம், பக்கத்து மாவட்டத்து போய் எழுத போகிறோமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வருவீங்க. வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். ஸோ இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வாட்ச்மேன், மசாலஜி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரீடர், எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ என்னென்ன பணிகள் போடுறாங்களோ, டிரைவர் முதற்கொண்டு அத்தனை பணிகளுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஃபீடி கொடுக்குறோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களுக்கு டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து கோர்வையாக நம்ம பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாலஜிக்கு வந்து நம்ம தான் பக்காவாக கொடுத்து கிளாஸஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், அந்தளவு அடிப்படையில் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜும் கொடுத்துட்டுருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கெட் பண்ணி வாங்கி படிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆண்டு காலனுக்குள்ளது கிடையாதுங்க, 2022 அப்படி தான் ஷெடியூல் போட்டிருந்தாங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், ஸோ இந்த 4 மாவட்டத்துக்கும் சென்னை தான் எக்ஸாமினேஷன் சென்டராக போட்டிருந்தாங்க. இது வந்து 2022. ஸோ இந்த வட்டமும் அதே ஃபாலோ பண்ணலாம், அங்கே அடிப்படையில் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரத்துக்கு சென்னை, கடலூர், நாகப்பட்டினத்துக்கு வந்து கடலூர் தான் எக்ஸாமினேஷன் சென்டராக இருந்தது, வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஸோ அதுக்கு வந்து வேலூர் தான் எக்ஸாமினேஷன் சென்டராக போட்டிருக்காங்க, சேலம், நாமக்கல், தருமபுரி, அது சேலம் தான் எக்ஸாமினேஷன் சென்டராக இருக்குது, கோயம்புத்தூர், நீலகிரிஸ், திருப்பூர், ஈரோடு, இதுக்கு எல்லாமே கோயம்புத்தூர் தான் எக்ஸாமினேஷன் சென்டராக இருக்குது, அரியலூர், கரூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், ஸோ இதுக்கு எல்லாமே வந்து திருச்சி தான் எக்ஸாமினேஷன் சென்டராக இருக்குது, அப்புறம் புதுக்கோட்டை, தஞ்சாவூருக்கு வந்து புதுக்கோட்டை தான் எக்ஸாமினேஷன் சென்டர், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை அண்ட் விருதுநகரை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகருக்கு மதுரை அண்ட் விருதுநகரை கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடிக்கு வந்து திருநெல்வேலி அண்டு கோயில்பட்டி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடிக்கு வந்து திருநெல்வேலி அண்டு கோயில்பட்டியே எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2022 இந்த மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதுக்கு முன்ன பின்ன மாறலாங்க, சரிங்களா? இப்போதைக்கு வந்து மாறலாம், ஆனால் ஓரளவு நீங்கள் கணிச்சு வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு படிக்கலாங்க, ஓகேவா? ஸோ நமக்கான தேர்வு அறிவிப்பு வந்து ஜூலையில் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ஜூலை வந்து மிடில் ஜூலை 15 மேலே வந்து நம்ம எக்ஸாம் இருக்கிறவங்க. ஸோ தயாராகிறவங்க வந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க, ஏன்னா குரூப் 4 வந்து நிறைய பேருக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். இந்த ஹைகோர்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட்டு உங்களுக்கு வேலையப்பே பெற்றுத்தரலாம். ஸோ அந்த நம்பிக்கையோடு படிக்க தொடங்க, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.